ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இன்னைக்கு ரொம்ப சுலபமாக வீட்டிலே பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டிலே செய்கிற பன்னீர் வந்து கடையில் வாங்குகிற பன்னீரை விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம தேவையான நேரத்தில் வீட்டில் இருக்க பால் வச்சு குயிக்காக செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 1.5 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த பால் வந்து அடிபிடிக்காது. இது ஒரு சின்ன டிப். எப்போ நீங்கள் பால் காசுனாலும் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் அடிபிடிக்காது. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பால் சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி பால் நல்லா கொதித்த பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கிளறிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் தான் அது மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும். லெமன் ஜூஸ்க்கு பதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பால் வந்து பிரிய ஆரம்பிக்குது இல்லையா, இதே மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுட்டே இருங்க. இதே மாதிரி ஒரு நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ அந்த பன்னீர் தனியாக இருக்குது, அந்த தண்ணியெல்லாம் தனியாக வந்துடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வடிகட்டுற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு துணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதில் வடிகட்ட போகிறோம். இப்போ அந்த பன்னீரை அப்படியே தண்ணியோடு இதில் சேர்த்து ஊற்றிடலாம். நீங்கள் எடுக்கிற பாலில் இருக்க ஃபேட் கண்டென்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து பன்னீரோட அளவு கிடைக்கும். இப்போ உடனே என்ன பண்ணணும்னா, இதை வந்து இது மேலே ஒரு நார்மல் வாட்டர் வந்து ஒரு 2 மக் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. அப்போ தான் அந்த லெமனோட அந்த புளிப்பு டேஸ்டெல்லாம் போகும். அப்புறம் டக்குன்னு பன்னீர் சீக்கிரமாக வந்து சூடு ஆறும். அதுக்காக இப்போ இதை அப்படியே துணியெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நல்லா ஸ்பீஸ் பண்ணிவிடுங்க. தண்ணியெல்லாம் பிழிஞ்சு விட்டுடுங்க. இதை வந்து நீங்கள் அப்படியே இதெல்லாம் கட்டி வச்சிங்கன்னா கூட ஓகே. ஒரு 1/2 ஹவர் அப்படியே கட்டி வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மடிச்சுட்டு, நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சிருக்கேன். அந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு வெயிட் ஏதாவது வீட்டில் இருக்க வெயிட்டான திங்ஸ் ஏதாவது அது மேலே வச்சிங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு அதை அப்படியே விட்டுருணும், டச் பண்ணாமல். ஒரு 1/2 ஹவர் கழித்து அந்த பன்னீர் எடுத்து பார்க்கலாம். வாவ், பாருங்கள், சூப்பராக பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் தேவையானப்போ அப்பப்போ செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அப்படியே மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.